வேலூரில் போட்டியிடும் அண்ணாமலை அதிரடி டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கு. எண்மன் எண்மக்கள் பாத யாத்திரைகள் அண்ணாமலைக்கு கூடும் கூட்டம் மற்ற கட்சியினர்களுக்கு ஒரு விதமான ஃபீலிங்ஸை கொடுத்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஏற்கனவே சொல்லியிருந்த அண்ணாமலை இப்ப வேலூரில் போட்டியிட்டா என்ன என்ற அளவுக்கு வந்துவிட்டதால் அரசியலில் அடுத்த திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்ன நடந்தது? சில நாட்களில் நிறைவு பெற உள்ள எண்மன் எண்மக்கள் பாத யாத்திரையில் ஒவ்வொரு நாளும் மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்து வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம், கேவிக்குப்பம், வேலூர், ஆற்காடு என பல இடங்களில் எதிர்பாராத அளவுக்கு கூட்டம் கூடி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாத யாத்திரையில் நடக்கும் போது பொதுமக்கள் அண்ணாமலையை அடுத்த ஸ்டெப் எடுத்து கூட வைக்க முடியாத அளவுக்கு கூடிக்கொண்டதால் அசம்பாவிதம் ஏற்படும் என நடுநடுவே வேனில் ஏறி சென்றார் அண்ணாமலை. இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த ஊர்களில் ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்கும் அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் உரையாடும் போது குடியாத்த மக்கள் அன்பு கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு என சொல்லி பேசியிருந்தார். இப்படியான நிலையில்தான் அது என்ன கோவையில் போட்டியிடப் போகிறீர்கள், ஏன் நான் வேலூரில் போட்டியிடக் கூடாதா என ஒரு கேள்வியை செய்தியாளரிடம் கேட்டார் அண்ணாமலை. அது மட்டுமல்லாமல் தலைமை சொன்னால் நான் போட்டியிடுவேன் என்றும் சொல்லியிருப்பதால் அண்ணாமலை வேலூரில் போட்டியிட்டால் கட்டாயம் வெற்றி நிச்சயம் என்கின்றனர் மக்கள். அதற்கு காரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூரில் திமுக கதிரானந்த் மற்றும் ஏசி சண்முகம் இடையே கடுமையான போட்டி நிலவிய நிலையில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் கதிரானந்த் வெற்றி பெற்றார். இதனால் இந்த முறை பாஜக வேலூரில் களம் இறங்கினால் கட்டாயம் வெற்றி பெறும் என்கிறார்கள் மக்கள். 2019 ஏப்ரலில் தேர்தல் நடந்த பிறகு உங்களுடைய தொகுதி மட்டும் தேர்தல் நடக்கலைங்கய்யா, உங்களுடைய தொகுதியில மட்டுமே தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. காரணம் அந்த அளவுக்கு பணப்புழக்கம், பணத்தை கொடுத்து மக்களுடைய வாக்கை வாங்கி ஏமாற்றிவிடலாம் என்கின்ற தைரியம் நம்பிக்கை ஆளுங்கட்சி காரணம். ஆனால் இந்தியாவில் 543 தொகுதியில 542 தொகுதி தேர்தல் நடந்ததுங்கய்யா. நடக்காத ஒரே ஒரு தொகுதி நம்முடைய வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி அணைக்கட்டு உட்பட. அதன் பிறகு ஆகஸ்ட் மாசத்துல தேர்தல் நடந்தது. எங்களுடைய அன்பெல்லாம் பெற்ற எங்களுக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் நம்மால் நின்று கொண்டிருக்கிறார். ஐயா, தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் 50 ஆண்டுகள் அரசியல் இருந்தோம் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாதவங்க தாங்க இருக்காங்க. 50 ஆண்டு அரசியல் இருந்து சம்பாரிச்சம் சொல்லலாம். ஆனா அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் 1980 ஆரணியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 1984 இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட நிறைய பேர் நான் பிறந்திருக்கவே மாட்டோம். நான் பிறக்கலைங்க ஐயா. ஐயா, அண்ணன் எம்எல்ஏவாக இருக்கும்போது நான் பிறக்கவில்லை. அண்ணன் எம்பிஆர் இந்த முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன். அண்ணன் எம்பிஆர் அப்புறம் தான் நான் பிறந்தேன். அவ்வளவு பெரிய சரித்திரம், அவ்வளவு ஒரு மூத்த தலைவர். 50 ஆண்டு காலமாக இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக பள்ளிக்கூடங்கள், சமூக சேவை, கோவில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேட்பாளராக நின்றார் ஐயா. நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்தல் மறுபடியும் நடத்தப்பட்ட போது உங்களுடைய அன்பெல்லாம் பெற்று அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெறும் 8181 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தார்.